பாஸ்தா கொடுத்தா பிச்சு போட்டா நீங்க வந்து அவங்க வாட்ட எடுத்துருவாங்க உங்களுக்கு. எனது ஒப்பாரியா குஷ்புவ நேர்ல வர சொல்லுங்க. உரிமை தொகை குறித்த சர்ச்சை கொந்தளிக்கும் மகளிர் அணி செருப்பால் அடித்து நூதன போராட்டம். அதிர்ந்து போன வள்ளுவர் கூட்டம். சென்னை செங்குன்றத்தில் பாஜக சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவை சேர்ந்த நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு கலந்து கொண்டார். நிகழ்வின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகை குஷ்பு, தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் அவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு திமுகவினர் மற்றும் பெண்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. குஷ்புவின் இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்கள் தொடங்கி பல்வேறு இடங்களில் திமுக கட்சியினர் கண்டன குரல் எழுப்பி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் திமுகவினர் குஷ்புவின் கொடும்பாவியை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து குஷ்பு பேசியதற்கு மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் என திமுகவினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக மகளிர் அணியினர் திரளாக பங்கேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒட்டுமொத்த சென்னை மாவட்ட மகளிர் அணியினரும் திரண்டு வந்து குஷ்புவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் திமுக மகளிர் தொண்டர் அணியினர் மகளிர் அணி அமைப்பாளர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குஷ்புவின் உருவத்தை செருப்பால் அடித்தும் கூட்டாக படங்களை சேர்த்து கொளுத்தியும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தொடர்ந்து குஷ்புவின் உருவ பொம்மை எரித்த இடத்தை சுற்றி கூட்டாக சேர்ந்து கும்மி அடித்து ஒப்பாரி வைத்தனர். இதனால் வள்ளுவர் கூட்டமே பரபரப்பாக காட்சியளித்தது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பேசிய தொண்டர்கள் பாஜகவின் மகளிர் விரோத போக்கை கண்டித்து கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பாக சிறப்பாக போராட்டம் நடைபெற்றதாகவும் குஷ்பு மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் என தகவல் தெரிவித்தனர். இதனிடையே புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ள நடிகை குஷ்பு, தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பதில் டாஸ்மாகை மூடினால் அவர்கள் 1000 ரூபாய் சேமித்து தன்மானத்தோடு வாழ்வார்கள். இதையே தான் நான் கூறினேன். இதை திசை திருப்பிவிட்டு மக்களை கேவலப்படுத்தும் விதமாக நான் பேசியதாக நீங்கள் சொல்கிறீர்கள். பெண்களை அவதூறாக பேசுவது, பெண்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்புவது திமுகவின் வழக்கம், குஷ்புவின் வழக்கம் இல்லை. எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க. நான் தவறு செஞ்சா சின்ன குழந்தைகிட்ட கூட மன்னிப்பு கேட்பேன். நான் பயந்து ஓடமாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் அறிந்து தைரியமா பேசக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும். இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது எனது ஆசான் மு கருணாநிதி. அதை நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்கள். நான் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டேன். ஒருவேளை நான் தவறாக பேசியதாக நீங்கள் நினைத்தால் என்னை சுட்டிக்காட்டக்கூடாது. எங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை என்றுமே நான் மறக்க மாட்டேன் என பேசியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவின் மகளிர் விரோத போக்கை கண்டித்து திமுகவின் கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி அணிதிரண்டு போராட்டம் நடத்திய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.